இந்த படம் பார்த்தீங்கன்னா தில்லு இருந்தால் போராடு அதை டைட்டில் தெரியும் யாரும் போராடுறது வந்து நாங்கள் போராடல சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் எவ்வளோ போராடி சாதிச்சுருக்காங்க பட் இதுக்குள்ளே ஒரு கன்டென்ட் இருக்குது ஆனால் இந்த படம் உருவாகிறதுக்கு பின்னாடி அதுக்கு அது வந்து பயங்கரமான கண்டென்ட் அது இது எல்லாருக்கும் அந்த அந்த கஷ்டங்கள் இருக்குது என் கூட இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காரு தாஸ் அவருக்கு தெரியும் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் நாங்கள் பேசுவோம் நேற்று கூட ஆர்பி சார் நான் வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இதை பற்றி தான் போகணும் அதனால் வந்து இந்த படம் உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு துணையாக இருந்தது வந்து கோடாரிட்ரு சார் கோ கோப்பிரொடியூசர் ஹரிபாபு சார் தான் அவர் தான் இது வந்து உருவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்தார் அவர் அதுக்கு அவருக்கு வந்து என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு முதலீடு கொடுத்தது யாருன்னா என்னுடைய நண்பன் சுமன் சார் அவர் அன்றைக்கிலருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் பெரிய பலமாக தான் இருக்கார் அதுக்கு சுமன் சாருக்கு வந்து பெரிய நன்றி அவர் மறக்க முடியாது அதுக்கப்புறம் சாய்பாபா சார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு அது அது பெரிய தருணம் அது அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சோலிங்காரில் போய் ஒரு குளத்தாண்டை போயிட்டு பிச்சைக்காரங்களை அதை பிச்சை எடுப்பாங்க அவங்க அங்கே மதியில் படுத்து ஒரு ரெண்டு மாதம் தூங்கிட்டு இருந்தேன் ஃபைனான்ஸ் பணம் இல்லை அதுக்கப்புறம் சாமி கிட்டே கும்பிடும்போது அதே தெருவில் ரெண்டு ரெண்டு பேரும் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க அவங்க தான் வந்து மணிவண்ணன் அவர்கள் அவர் வந்து நல்ல மனிதர் அவருடைய அண்ணன் வந்து குப்பண்ண அவர் வந்து என் செல்போனில் இன்றைக்கி காடு கடவுள் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்தளவுக்கு அவர் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார் இப்போ கூட நான் கூப்பிட்டேன் இன்றைக்கி வரல அவர் உடம்பு சரியில்லை அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் முடித்து கொண்டு வந்து இன்றைக்கி பயங்கரமாக செம போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் இல்லை அவ்வளோ போராடி இருக்கோம் இந்த டைமில் நான் வந்து சோர்ந்து உட்காந்துருக்கேன் என்னுடைய அஸ்டன்ட் ஆகிட்டு சுதாகர் சேகர் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும்போது அங்கே ஒரு நன் ஒரு நபர் வர்றார் அவர் வந்து வினோத் நண்பர் வினோத் மூலியமாக வந்துட்டு என்னை மீட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு சார் எனக்கு அஜித் கிட்ட வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் என்ன சொன்னேன் நான் படம் எடுத்திருக்கேன் சார் சீக்கிரத்துலேயும் நான் தலைவ தலை தலையை வச்சு படம் எடுப்பேன் கண்டிப்பாக அது முடியும் சார் அப்படின்னு சொன்னேன் அப்போது நீங்கள் வந்து என் படத்தை பாருங்கள் எடுத்திருக்க படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரு சார் நான் கூப்பிட்டேன் பாலாசார் படம் பார்த்துட்டு அழுதுட்டாரு அழுதுட்டு கட்டி பிடிச்சி சார் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு லட்ச ரூபா சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை இதில் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் இவர் யோகி பாபு மனோபாலா இந்த போஸ்டன் எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து குடியாத்தில் ஷூட் பண்ணோம் அப்போ தான் வந்து நம்ம சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் போராடுறோம் 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 ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் சென்சார் முடிஞ்சிச்சு சென்சார் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸுக்கு ட்ரை பண்ணுறோம் முடியல அந்த சுச்சுவேஷனில் திரும்ப நான் அவர்கிட்ட போயிட்டு நிற்கிறேன் என்ன ஒன்னே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் முரளிதரன் உங்களுக்காக நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் இந்த படம் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒரு பெரிய டைரக்டராக வருவீங்க அப்போ ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க போதனார் அப்படியே எனக்கு புள்ளரிச்சு போச்சு சார் இதுமாரி ஒரு ஒரு மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இவர் வந்து இந்த அளவுக்கு ரிலீஸ் டே இது கொண்டு வந்துட்டார் அக்டோபர் ஆறு வந்து டிசைட் பண்ணிட்டார் படம் வந்து வெள்ளித்திரையில் வரப்போகுது அதனால் வந்து இன்றைக்கி நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அம்மாவை வணங்குற ஒரு மனுஷன் யாரோனா கண்ணால் நான் பார்த்தேன் ஆர்பி பாலாவை அவர் வந்து தன் தாயை டெய்லி வந்து பூஜை போடுவார் அவர் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் அவங்க வீட்டில் பார்த்துட்ருக்கேன் அவங்க பார்த்துட்டு இருப்பேன் அவர் வந்து ஏதாவது டென்ஷன் ஆகிட்டான்னா அவங்க உட்காந்து அம்மாவை வச்சு தவம் பண்ணுவார் அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுவார் அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எனக்கு எம்ஜிஆர் தான் பேர் வச்சார் இன்றைக்கி அவர் கைப்பட்டதுனால நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தேன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் லாரன்ஸ் அவங்க அம்மாவை அந்த அளவுக்கு வணங்குறது நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் நேரில் பார்த்தது ஆர்பி பாலா தான் உண்மையாகவே அந் அம்மாவை வணங்குறவன் யாருமே தோத்து தோத்ததில்லை தோக்கவும் மாட்டாங்க அது போல் அந்த அளவுக்கு வந்திருக்காரு அவர் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என் தாய் துணைன்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் தலை அஜித் அதுக்கப்புறம் அவர் உயிர நினைக்கிறேருன்னா தலை அஜித்து அவ்வளோ வெறித்தனமான ஒரு ஃபேன் அவர் கீழே வந்து வாழ்வு வாழ விடு அந்த இதை வச்சு போட்டு தான் இன்னைக்கு வந்து அவர் போயிட்டு இருக்காரு நிஜமா இந்த வெற்றி வந்து கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் எங்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த வெற்றியை கொடுக்க பார்த்த யார்னா அவர் தான் ஆர்பி பல தான் நிஜமாக சொல்றேன் இன்னைக்கு இத்தனி இத்தினி போராட்டத்துக்கு அப்புறம் வரும் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு பெரிய பலம் வந்தது மேடம் தான் வனிதா விஜயகுமார் தான் அவங்க வந்து இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படம் சும்மா மாசாயிடுச்சுங்க கூட மேடம் என்ன கேட்டாங்க முரளி என்ன இவ்வளோ போக்கஸ் பண்ணிக்கிறியே எனக்கு உள்ள கண்டென்ட் இருக்கான்னு கேட்டாங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஒரு ஒன் வீக் முன்னாடி நினைக்கிறேன் மேடம் பக்காவாக வந்திருக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்க மேம் அப்படி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேம் வந்து உண்மையாக சொல்கிற எல்லாருமே பிடிக்கும் போல்டான ஒரு செம்ம கேரக்டர் பண்ணிக்கிறாங்க நிஜமாக இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படும்